எங்க அப்பா மட்டும் உயிரோட இருந்து எங்க அம்மா சேர்த்து போயிருந்தா அனாதை ஆயிருப்பேன். இப்ப நான் போய் சினிமா படமாக்குவோன்னு கேட்டா எங்க அம்மா பாசாமியை கூப்பிட்டாங்க, துணி அவுத்தாங்க. மூணாவது வருஷம் தவிர்க்கும் போது பார்த்தா லேசா வெள்ள வெள்ள திட்டு இருந்துச்சு. நாலாவது அஞ்சாவது உள்ள அவுத்தாச்சு. இங்கெல்லாம் கொப்பளம், கையில் இருக்கிற கொப்பளம் இங்க ரத்தம் ஒடுக்கிட்டு இருக்குது. இப்படிலாம் நான் கஷ்டப்படுறேன், உன் சினிமா கேட்குறா சாமி. செத்தே போயிட்டேன், நான் செத்து போயிட்டேன். அப்படி எல்லாம் வந்து தாயார் உருவாக்கித்தான் நான் இங்கே வந்திருக்கேன். இங்கே இருக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து நீங்கள் யாரோ கிடையாது, பெண்கள் படைப்பு. கடவுள் கடவுள் எவன் பார்த்தேங்க? எனக்கு கூட சாமி நம்பி கொடு. கடவுள் கடவுள் எவன்டா பார்த்துருக்கீங்க? நான் சயின்ஸில் இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, மொத்த ஆண் இனமே உலகத்தை அழிஞ்சு போயிட்டால் கூட பெண்களுடைய செல்லிருந்து ஒரு குழந்தை உருவாக்க முடியுங்கிறான். பெண்களுடைய உடம்புல இருக்க செல்லிருந்து ஒரு பெண்கள் குழந்தை உருவாக்க முடியும். ஆண்களாக ஒரு மயில் கொடுக்க முடியாதுங்கிறான். இருக்கும் பாடல் வந்து இவ்வளோ போதும் ஒரு குடும்பத்துக்கு. அந்த மாதிரி திருமண பக்கமெல்லாம் இருக்கஞ்செழி அரளிப்பாடு இருக்கும்போது அதை விட்டுட்டு சாமி கொடுத்த குழந்தையை கொல்லக்கூடாது எங்கள் அம்மா வளர்த்ததுனால முன்னாடி நினைக்கிறேன். இப்போது நீங்கள் விவசாய குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர், விவசாயம் பார்க்குறவங்கள வாழ்க்கையே அப்படி தான் உங்களுக்கு துவக்கமாக இருந்தது. இப்போ நாங்களாம் சென்னை வாசி, நான் சொல்ல நீங்களே சொல்லி இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து விவசாயத்தில் ஈடுபடக்கூடிய பெண்கள், குறிப்பாக விவசாயத்தில் ஈடுபடக்கூடிய பெண் கூலி தொழிலாளர்கள், அவர்களுடைய பங்களிப்பு, அவர்களுடைய வாழ்வியல் விவசாயத்துக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்குது அப்படிங்கிற பதிவு உங்கள் மூலமாக கேட்குறது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். உழவன் ஃபவுண்டேஷனை துவக்கியிருக்கிற காசியே ஒரு ஏழை பெண் விவசாயியுடைய பேரன்தான். சிவகுமார் பையன் வேறாள், ஆனால் சிவகுமார் பிறந்தது ஒரு ஏழை பெண் விவசாயியினுடைய மகனாக. அதனால் இங்கே விவசாய கூலி அப்படின்னு ஒரு அமைப்பு சங்கங்கள் அது சம்மந்தப்பட்ட நிறையா வந்திருக்காங்க. நீங்கள் எல்லாமே என்னுடைய குழந்தைங்க மாதிரி தான், என்னுடைய பேர குழந்தைங்க மகள் மாதிரி தான் நாங்கள் எல்லாரும் பார்க்குறோம். இதில் வந்து நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, தம்பி சொன்ன மாதிரி விவசாயிகள்னாவே ஒரு எலும்பு தோலமாக இருப்பான், நெஞ்சு கூட தூக்கிட்டு இருக்கேன், மேலே துண்டு போட்டிருப்பான், தலைப்பாட்டிகிட்டு இருப்பான் அப்படிங்கிறத தாண்டி இளைய தலைமுறை வந்து விவசாயத்துக்குள்ளே வந்து நவீன முறை விவசாயம் பண்ணி விவசாயத்தை காப்பாற்றி நம்ம கேட்டி உணவு கூட நம்மளே தயார் பண்ணோம் அப்படி என்ன துருவாக்காகத்தான் இந்த உழவன் ஃபவுண்டேஷனை காய்ச்சி துவக்கிருக்கிறாரு. அதனால் அவர் காலத்துக்குள்ளேயே வந்து நிறையா படிச்சுட்டு வீணாக போன படிப்பினால் எந்த பிரயோஜனம் கிடையாது. நிறையா பணத்தை வாங்கி பிபி வாங்கி அப்பல்லோ ஆஸ்பத்திரியை கேஎம்சி கட்சியும் பணக்காரனாக்கிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு நம்ம சொந்த ஊருக்கு போய் நாம விவசாயம் பண்ணி நாம நல்லா இருந்து நம்ம சமுதாயத்தை நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மனப்பூர்வமான விருப்பம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஏழை விவசாயின்னு சொன்னால் என்ன, எங்கள் அம்மாவுக்கு வந்து எங்கள் அப்பா நான் 10 மாதம் குழந்தையாக இருக்கும், எங்கள் அப்பா சேர்த்து போயிட்டார். நான் பல மேடைகள் சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பா மட்டும் உயிரோடு இருந்து எங்கள் அம்மா சேர்த்து போயிருந்தால் அனாதை ஆகிருப்பேன். என்ன கேட்டால் எந்த அப்பங்காரனும் 10 மாதம் குழந்தையெல்லாம் எடுத்து வளர்த்த முடியாது. அந்த காலத்தில் நாங்கள்லாம் பிறந்த காலகட்டத்தில் ராகி, கம்பு, சோளம், தேனை, வரகு எதுவுமே விளையாது. பறக்காடாக இருந்துச்சு, 2 மூட்டை விளையும், அரளிக்கொட்டையும் எருக்கஞ்செடியும். இந்த கிராமப்பட்டம் வந்திருந்தால் தெரியும் எருக்கஞ்செடி எப்படி இருக்குது, அரளிக்கொட்டை எப்படி இருக்கணும். ஒரு அரளிக்கொட்டையை அரைச்சி இவ்வளோ சார் எடுத்தீங்கன்னா ஒரு 50 பேர் சாப்பிட்டா ஒரே செகண்ட் க்ளோஸ். எருக்கும் பாடல் வந்து இவ்வளோ போதும் ஒரு குடும்பத்துக்கு. அந்த மாதிரி திருமண பக்கமெல்லாம் எருக்கஞ்செடி அரளிப்பாடு இருக்கும்போது அதை விட்டுட்டு சாமி கொடுத்த குழந்தையை கொல்லக்கூடாது எங்கள் அம்மா வளர்த்ததுனால முன்னாடி நினைக்கிறேன். அஞ்சு வயசு 6 வயசு அப்படின்னு ஒன்னே எங்கள் அம்மாவை நான் எப்படி பார்க்கறேன் நினச்சி பார்க்கல. காலையில் வந்து ஒரு 5 மணிக்கெல்லாம் ஊருக்குள்ள சிட்டுக்குருவிகள் வந்து நூற்றுக்கணக்கில் கத்து கிச்சு 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 கிச்சுன்னு அது இந்த காலத்தை நீ யாரும் கேட்டுக்க முடியாது. சிட்டுக்குருவிகள் வந்து ஊருக்குள்ள இருக்கிற மரங்களில் 50 100 வந்துட்டு காலையில் 5 மணி அதாவது வெளியதுக்கு முன்னாடியே கிச்சு 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 கத்த ஆரம்பிச்சிடும். அது கத்தி கொஞ்ச நேரம் ஆனவுடனே சேவல் கூவும். சேவல் கூவுன்றது அடுத்த ஸ்டேஜ். இதுக்கப்புறமா வந்து குடாப்புக்குள்ள ஆட்டுக்குட்டிங்க கத்தும். இதுதான் அதிகாலை அந்த ஒரு வெளியே போகுதுங்கிறதுக்கான அடையாளம். என் தாயார் 81 வயசு உயிரோடு இருந்தாங்க, கிராமத்தில் வந்து 60 வயசே இருந்தாங்க, மெட்ராஸ் வந்து 21 வயசு இருந்தாங்க. ஒரு நாள் கூட
என் தாயார் படுக்கையிலிருந்து எழுந்திருப்பதை நான் பார்த்ததே இல்லை. அவங்க முன்னாடி எழுந்திருப்பாங்க, அதே மாதிரி என்ன படுக்க வச்சு அப்புறம் தான் படுப்பாங்க, 81 வயசு வரைக்கும் கற்பம் பண்ணி பாருங்க. அப்போ காலையில் எழுந்து அந்த ஆட்டுக்கூடாப்பை தூக்கி அதுக்குள்ளே அந்த ஆட்டுக்குட்டிகளுக்கெல்லாம் தீனி வச்சுட்டு அதுக்கப்புறம் கோழி கூட திறந்து விட்டு கோழிக்கெல்லாம் தீனியை போட்டு அதுக்கப்புறம் மாட்டுக்கண்ணு குட்டி அவுத்து விட்டு அந்த மாட்டுக்கண்ணு போய் பால் விட்டுனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கண்ணுக்குட்டி ஓட்ட விட்டு பார்க்கறது வச்சுட்டு வாசப்புறம் சாணி போட்டு தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பழைய சோறு சுடுசோறுன்னு கெட்ட வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். சுடுசோறுங்க கிராமத்து மக்களுக்கு 60-70 ஆண்டுகளுக்கு கெட்ட வார்த்தை. ஒரு நாளைக்கு நைட்டு கிட்ட செஞ்சால் உண்டு, மத்தியானம் கூட பழைய சோறு தான். முந்தின நாள் செஞ்ச சோழ சோறு தீவச்சோறுனா அடிபத்தி போயிருக்கும், அடிப்பகுதி தீஞ்சு போயிருக்கும். அந்த சோழ சோறு இவ்வளோ பெரிய பீஸ் எடுத்து போட்டு அதுக்கு மேலே தயிர் தயிர் நிறையா கிடைக்கும், ஏன்னா எல்லா வீட்லையும் மாடு இருக்கும், எரும மாடுலாம் மாடு இருக்கும், மாட்டு தயிர் போட்டு ரெண்டு போட்டு கரைச்சி சாப்பிட்டு போனோம்னா கும்முன்னு மத்தியானம் வரைக்கும் இருக்கும். அதை காலையில் சாப்பிட்டா நானும் பள்ளிக்கூடம் போனேன், எங்கள் அம்மா அங்கே புறப்பட்டு போவாங்க. போனால் அந்த மழை காலமாக இருந்துன்னா ஏர் ஓட்டுவாங்க, ஏர் ஓட்டுறதுக்கு வந்து வாழ் கலப்பை குட்டை கலப்பை ரெண்டு இருக்கும், அதாவது ஆழமாக உழக்கூடிய பேர் வாழ் கலப்பைன்னு பேர். அந்த மழுவு வந்து கொஞ்சம் ஆழமாக டீப்பாக போகுது, ஒரு அடிக்கு மேலே பூமி கூட போய் பிறந்துட்டு போகும். குட்டக்கலப்பைங்கிறது ஷார்ட்டாக கூடுவோம். இந்த ஏறு பூட்டி ஓட்டும்போது அந்த பூமியை மொத்தமாக 1 ஏக்கர் உழுது முடிச்சிங்கன்னா நீங்கள் கிராமப்புறம் போய் பாருங்கள், டீப்பாக ஒரு கோடு இருக்கும், அந்த கோடு பேர் விழா அறுத்தல்னு பேர். அந்த விழா அறுத்த அந்த விழாவில் நான்லாம் 10 வயசில் வந்து மக்காச்சோளம் பாசி போய் தட்டை போய் விதைகளை போட்டிருப்பேன். ஸோ விளைஞ்சோடனே அந்த கோடுகள் மட்டும் அந்த பயிரெலாம் விளைஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் ஒரு 1 அடி 1.5 அடி அது வளர்ந்ததுக்கப்புறமா களைகளுக்கு போவாங்க. இந்த நாள் ஏசி முதலே சொல்லிட்டான்னு பக்கத்தில் டயட் இருந்தா இல்லையா, டயட் சொன்ன மாதிரி எல்லாமே பெண்கள் தான். அப்போ ஆம்பளைகள்லாம் அவங்க மீச முடிக்கிட்டு எங்கள் ஊரில் டீ கடையாக கிடையாதுப்போ. ஆம்பளைகள் வச்சு 3 வேலை கிணத்து விட்டு அந்த வண்டல் மட்டும் கொண்ட பூமியில் போட்டு கவலை விட்டு 3 தான் ஆம்பளைங்க பண்ணுவாங்க. மற்ற மொத்த வேலையை பெண்கள் தான். களை எடுப்பாங்க, களை எடுத்து முடிஞ்சுனா அந்த சோள பயிர் வந்து 1.5 அடி வந்தோம்னா சொக்கு பிடிக்கும் சொல்லுவாங்க, அந்த குருத்தல் வந்து கசப்பு இருக்கும். அந்த சோள பயிர் வந்து மாடுகள் சாப்பிட உடனே செத்து போகும், அவ்வளோ கசப்பு இருக்கும். ஆனால் சோழ பெருக்கிட்ட யாரும் நெருங்க விட மாட்டாங்க. இது மேலே வந்ததுக்கப்புறம் கருது அறுக்கிற விஷயம், கருது அறுத்துரு. அந்த கருதை வந்து பழம்னா ஒரு தோட்டத்தில் இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது, அதில் வந்து அந்த கருதை கொண்டு காய போடுவாங்க. சோளக்கருதோ ராய்க்கிறதோ தினையோ இதோ காய போடுவாங்க. காய போட்டதுக்கப்புறமா மாடுகளை வந்து 4 மாடுகள் ஒன்றா வந்து கழுத்து பற்றி மட்டும் தாம்பு கை போட்டு ஜாயின் பண்ணி விட்டு நடுவில் நின்றுட்டிங்கன்னா அப்படியே செக் ஓட்டுற மாதிரி அந்த 4 மாடு அப்படி சுற்றி வரும். அந்த கழுத்தை சுற்றி வந்தேன்னா ஒரு 10-20 சுற்றி வரும்போது காலுடைய அந்த குழம்பு பட்டு அந்த கழுதிலிருந்து தானியம் பிரிஞ்சு வந்துடும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எங்கள் பக்கம் எப்பவுமே மேகாத்து அடிச்சிட்டே இருக்கும், அது விண்மின் அடிக்கிற மாதிரி மேகாத்து காற்று அடிச்சிட்டே இருக்கும். அப்போ இந்த மொத்தத்தை தூசு போடுற அந்த கோடையில் எடுத்து வச்சு எப்போ தூத்துனாங்கன்னா தானியம் தனியாக அந்த தூசு தனியாக போகும். இதுக்கப்புறம் அதை மூட்டை கட்டி கொண்டு போய் வீட்டுக்கு போனோம். இத்தனை வேலையும் எங்கள் அம்மா ஆம்பளையாக இந்த பண்ணால், எங்கள் அம்மா ஒரு நாள் கூட எனக்கு தலைவாரி விட்டதில்லை, எங்கள் அம்மா ஒரு நாள் கூட எனக்கு குளிப்பாட்டி விட்டதில்லை. முன்னாடி எங்கள் அம்மா எனக்கு சோறு விட்டதில்ல, இல்லை எங்கள் அக்கா பண்ணாங்க, இல்லை எங்கள் அம்மா பண்ணான். சினிமா மெட்ராஸுக்கு வரதுக்கு முன்னாடி திடீர்னு வருஷத்துக்கு 2 சினிமா தான், தீபாவளி பொங்கல் மேட்டை ஷோ போயிட்டு வரணும், நைட் ஷோ போனால் வேணா போய் பையன். அப்படி வரும்போது ஒரு நாள் மெட்ராஸ் கதைக்கு முன்னாடி திடீர்னு ஆசைப்பட்டு எங்கள் அம்மாட்டு ஒரு சாயங்காலம் 6 மணிக்கு போனேன். அம்மா சினிமா போனேன், நேத்தானுக்குன்னு போயிட்டு வந்தேன். இல்லைம்மா அது நேற்று போனது முதல் தேதி சிவாஜி நடிச்ச படம், இது வந்து எம்ஜிஆர் நடிச்ச படம் கலர் படம் அம்மா முத முதல் வந்துருக்கு, கிருஷ்ணசாமி சொல்கிறேன் அப்படின்னா. சரி நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ IR8 பேரில் மாற்றிட்டாங்க, எங்களால் கருங்கணின்னு பேருக்கு பேர். கம்போடியாங்கிறது எரமனுங்க கரிசல் மண்ணில் விளையக்கூடிய பூமிக்கு பேர் கருங்கண்ணி. இங்கே கம்போடியா செம்மண்ணில் விளைக்கிற பூமி பேர் கருங்கண்ணின் பேர். இந்த கருங்கண்ணி செடினா செம்மண்ணிலிருந்து பருத்தி விளைஞ்சி எடுத்து முடிக்கப்போ அந்த செடியை பிடுங்கணும், பருத்தி மாறினதுக்கு பேர். அந்த பருத்தி மாதிரி பிடுங்க முடியாது, 3 தடவை முக்கிய எடுத்தினா ஒரு செடி வரும், அது வெறுங்கல் எடுத்தால் முடியாதுன்னு சொல்லிட்டு கையில் பேண்டேஜ் வந்த மாதிரி ஒரு 4 சுற்றி வெள்ளை துணி இந்த கையில் 4 சுற்றி கொடுங்கன்னா ஒரு செடி கொடுங்கிறதுக்கே அவ்வளோ முக்க முக்கணும்னா இங்கேருந்து இந்த ஹால் நெங்கிட்டு போனோம்னா எவ்வளோ கஷ்டம்னு நினச்சி பாருங்க. இப்போ நான் போய் சினிமா படமாக்குவோன்னு கேட்டால் எங்கள் அம்மா பாசாமியை கூப்பிட்டாங்க, துணி அவுத்தாங்க. 3வது வருஷம் தவிர்க்கும் போது பார்த்தா லேசாக வெள்ளை வெள்ள திட்டு இருந்துச்சு. 4வது தான் 5வது தான் உள்ளே அவுத்தாச்சு. இங்கெல்லாம் கொப்பளம், கையில் இருக்கிற கொப்பளம் இங்கே ரத்தம் ஒடிக்கிட்டு இருக்குது. இப்படிலாம் நான் கஷ்டப்படுறேன், உன் சினிமா கேட்குறா சாமி, செத்தே போயிட்டேன் நான், செத்து போயிட்டேன். அப்படியெல்லாம் வந்து தாயார் உருவாக்கி தான் நான் இங்கே வந்திருக்கேன். இங்கே இருக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து நீங்கள் யாரோ கிடையாது, பெண்கள் படைப்பு கடவுள். கடவுள் எவன் பார்த்தேங்க, எனக்கு கூட சாமி நம்பி கொடுத்து கடவுள் எவன்டா பார்த்துருக்கீங்க, எழுதி வச்ச கடவுள் தானே வளைஞ்சு கொண்டாந்து சிலைகளை நாங்கள் செஞ்சு தானே ஓவியம் நான் கேட்டால் ஒருத்தர் சிலை செய்கிறான். சில வடிவில் பார்த்தது கடவுள் எவன்டா பார்த்தீங்க, இதான கடவுள் தான் உட்காந்துக்காம இதோட படகுள். இந்த சயின்ஸில் இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, மொத்த ஆண் இனமே உலகத்தை அழிஞ்சு போயிட்டால் கூட பெண்களுடைய செல்லிருந்து ஒரு குழந்தை உருவாக்க முடியுங்கிறான். பெண்களுடைய உடம்பு இருக்க செல்லிருந்து ஒரு பெண்கள் குழந்தை உருவாக்க முடியும், ஆண்களாக 1 மைல் கொடுக்க முடியாதுங்களான் புரிஞ்சுங்களா. பெண்கள் படைப்பு கடவுள் இல்லையா, அவங்க படைப்பு கடவுள் இல்லையா, அவங்க நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க.
நீங்கள் போக வேண்டிய தூரம் ஜாஸ்தி இருக்குது. ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டு பெண்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து முடிச்சுக்கிறேன். எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 5 பேர். அது ஒரு அம்மா வந்து பல்லடம் பக்கத்தில் கல்லம் நாரணாபுரம் சின்ன ஊர். அந்த ஊரில் ஒரு விவசாயி அந்த மாதிரி நிலப்பணம் கிடையாது. 5 பசங்க பெற்றிருக்கா, புருஷன் இருக்கிறான். மணிகார தோட்டத்தை வந்து குத்தை கெடுத்து ஒரு 10 ஏக்கரா அந்த குத்தை கெடுத்து விளைஞ்சிச்சுன்னா விளைஞ்சதில் ஒரு பங்கு மொத்தத்தையும் முதலாளி கொடுத்துடணும். அவங்க ஏதோ ஒரு பகுதி மட்டும் அவனுக்கு கூலி மாதிரி கொடுப்பாங்க, அதை வச்சு குடும்பம் தேடிருக்கான். அந்த சின்னம்மாட்ட போய் கேட்ட ஒரு நாள், சின்னம்மா எத்தனை குழந்தைங்க பெற்ற அப்படின்னு கேட்டான். அவர் 10 உருப்படி பெற்றங்கன்னு என்னவா உருப்படின்னு என்னன்னு துவைக்கப்பட துணியாது, 10 உருப்படி பெற்ற அப்படின்னா. சரி எத்தனை இருக்கிறாங்கண்ணா, பஞ்சத்தில் 4 போயிச்சுக்கண்ணே மிச்சம் 6 உருப்படி இருக்குது. புள்ள பத்துக்கிறது அவ்வளோ சுலபம்மா அப்படின்னு. அந்த கோராமையெல்லாம் ஏப்பா கேட்குற, நம்மளுக்குன்னு மே மாதம் நம்ம கணக்குப்படி மே மாதம் ஜூன் மாதம் அந்த ஊரில் சித்திரை வையாசி, சித்திரை வயசு வையாசியாக பார்த்து புள்ள பேர் அளவர் கண்ணு. பூரா கோயம்புத்தூர் பக்கம் சீமை ஓடு, சீமை ஓடுன்னா மேலே பெங்களூர் டைல்ஸ் ஓடு போட்டுப்பாங்க. விட்டமுக்கு பெட்டில் கை ரொம்ப விட்டுப்பாங்க. காலையில் 8 மணிக்கு பாயை போட்டு என்ன மண்டி போட்டுருவாங்க, மண்டி போட்டு உட்காந்துக்குவேன். விட்டத்துலேருந்து 2 கையில் தூக்கு கையில் மாதிரி இந்த ஒரு முடிச்சோட கை தொங்க விட்டுப்பாங்க, இந்த பக்கம் ஒரு கை தொங்க விட்டுப்பாங்க. இந்த கையை தூக்கி அதை முடிச்சு பிடிச்சிக்கணும், அந்த கை முடிச்சுக்கணும், முடிச்சுட்டு முக்கணும். அச்சா 7 ஆச்சு 8 ஆச்சு 8 ஆச்சு கண்ணாமலையை பிரிங்கி போகிற மாதிரி தொண்டையில் வறண்டு போகும். ஒரே ஒரு சுக்கு காப்பி போட்டு 4 முடக்கு சுக்கு காப்பி ஃபுல்லாக கொண்டா சிக்கலாகி போட்டு 4 முடக்கு சுக்கு காப்பி கொடுத்துட்டு பழையபடி ப்ரெஷர் கொடுப்பாங்க. 9, 10, 11, 12 முன்படியே மயக்கம் வர ஆரம்பிக்கும். வெறுவை தொடர்ந்து தப்பாக போகணும், நீர் மோர் வந்து ஒரு டம்ளர் கொடுப்பாங்க. அது முடிக்கப்போ பழையபடி ப்ரெஷர் கொடுக்கணும். 2 மணிக்கு முடிய தாய் உடனே வந்துச்சு அப்படின்னு அவங்க பக்கத்தில் வந்து மண் பானை வந்து புது பானைனா புது பானை தண்ணி ஊற்றி வச்சா அந்த தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்கும். அவள் சின்ன டவரை போட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த தண்ணி மூஞ்சில் பிடிவாங்க. புழிஞ்சு விட்டோடனே பட்டோடனே கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். கொஞ்சம் நாள் முடிச்சுன்னா பழையபடி ப்ரெஷர் கொடுக்கணும். 3, 4, 5, 6 ஐயோ நான் என்னம்மா பண்ணிட்டேன்னா என்னம்மா பண்ணுவேன்னா பழையபடி கொத்தமல்லி காப்பி 2 முடம் கொடுப்பாங்க. முடிஞ்சு பார்த்தா இதுக்கப்புறம் நான் சாக போகிறேன் என்னால் முடியல ஐயோ கத்தும்போது 6 மணிக்கு குழந்தை பிறந்துடும். 6 மணிக்கு குழந்தை பிறந்துடும். இது அப்புறமா ஒரு 20 வருஷம் கேட்டேன், எங்கண்ணு பேசுகிற பார்க்கல டாக்டர் இருக்காங்களே சாமி, 10 பிள்ளை முக்கு முக்குன்னு முக்கி பத்தன் ஜாமீன் அம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டுக்கிறேன். குழந்தை பத்தாச்சா, குழந்தை வெளியே வந்தாச்சு. இப்போது குடிமகன் சொல்லக்கூடிய முடி வெட்டக்கூடியவனுடைய மனைவி மருத்துவ வச்சின்னு பேர் கிராமப்புறத்தில். அந்த மருத்துவ வச்சி வந்து கம்பளை கத்திங்கிறது பெருசாக இருக்குது, அருவாள் கம்பளை கத்திக்கு சிறுசாக இருக்கும். சின்ன சின்ன சோழ கயிறு ராய்க்குள்ளாக இருக்கிறது சின்ன இவ்வளோ சைஸ் கம்பளை கத்தி இருக்கும். அந்த கத்தியை வந்து அடுப்பை பற்ற வச்சு நெருப்பெஞ்சிருக்கும் போது கத்தி உள்ளே போட்டு 5 நிமிஷம் எரிய விட்டுட்டு அது வெளியே எடுத்தால் ஸ்டெரிலைஸ் பண்ணியாச்சு. புரிஞ்சிட்டிங்களா? அந்த கத்தி ஆற விட்டு அதை தொப்புள் கொடி கட்டி கட் பண்ணி எடுத்து அம்மா தனியாக குழந்தைக்கு பிடிச்சிருவாங்க. இப்போ எங்கள் ஊர் நல்லா ஞாபகம் குடிக்க தண்ணி கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, கரண்ட் கிடையாது, டாய்லெட் கிடையாது எங்கள் ஊர். அப்போ என்னாச்சு, குழந்தை பிறந்தாச்சு. இப்போ குளிப்பாட்டுக்கு நல்ல தண்ணி கிடையாது. வேணும்னா ஒரே ஒரு சொம்பு தண்ணி எடுத்து ஒரு சின்ன டாப் கட்சி சைஸில் துணியை போட்டு அந்த குழந்தைக்கு இந்த அக்கல் சந்து இந்த பக்கம் சந்து கால் தொடை சந்து கழுத்து பக்கம் அதை மட்டும் தொடச்சி மேலாட தொடச்சிப்பாங்க. ஸோ ஃபுல்லாக கழுவு நல்லா ஞாபகத்துங்க, இன்னும் உடம்புல சுத்தமாக க்ளீன் பண்ணல. இப்போது புருஷன் கூட சோழ தட்டு வெட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் போட்டாச்சு. கான்ட்ராக்ட் போட்டு 4 நாள் ஆகி போச்சு. 2 நாள் பிரசவத்துக்கு லீவ் கொடுத்தாச்சு. இனிமேல் லீவ் கொடுக்க மாட்டான், கான்ட்ராக்ட் போச்சுக்கோ. அதனால் வந்து இன்றைக்கி வேலைக்கு போய் வேணும். நல்லா ஞாபகத்துங்க, குழந்தை வயிற்று இருக்கும்போது வயிறு இவ்வளோ பெருசு இருக்கும், இவ்வளோ பெருசு. இப்போ குழந்தை பிறந்தாச்சு, டப்புன்னு பலூன் ஊதிட்டு எடுத்தால் என்ன ஆகும், பலூன் ஊதி காற்று எடுத்துனா அது சுருக்கு. இப்போ அந்த மாதிரி இப்போ பூரா சோழ சோழம் சுருங்கி இருக்குது. இந்த சுருங்கி போன வயிற்றில் ஒரு 16 முளை புடவையை கயிறுமாக சுற்றி டைட் இறுக்கி கட்டிட்டு பிற பொறுப்பில் என்ன ரத்தம் போய் கொண்டு புரிந்து விட வேண்டும். அது இதோட இந்த பொம்பளை வேலைக்கு போகிற குழந்தை எடுத்துட்டு இந்த போன சோழ ஒரு பக்கத்தில் வேப்ப மரம் இருக்குது. வேப்பண்ணை தொட்டில் கட்டி அந்த குழந்தைய தொட்டில் போட்டு இவன் சோழத்தட்டு வெட்டும்போது குழந்தை அழுகுது. ஏன் அழுகுது போய் பார்த்தா அந்த ரத்த வாழைக்கு ஒரு நாய் வந்து குழந்தை கடிச்சிட்டு ஓடி போய் அந்த நாயை விரட்டி விட்டு அந்த குழந்தைய எடுத்து முளைப்பால் கொடுத்து காப்பாற்றி இப்படி எல்லாம் குழந்தைய வளர்த்து தான் 10 குழந்தைய அந்த எங்கள் சின்னம்மா வளர்த்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு கதை, இதெல்லாம் தெரிஞ்சுங்க. விவசாயிகள்னா 80 மணி எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரிஞ்சுங்க. உங்களுக்கு நல்ல இப்போ எல்லாம் வாசியாகி போச்சு. ஏதோ என்னமோ ஊசி போடுறாங்க, பெயின் இல்லாமல் ஊசி போட்டால் நீங்கள் பார்த்து சைலண்ட்டாக படுத்துக்கல. அப்போ தேவைப்பட்ட குழந்தை பார்த்துக்கலாம் டக்குன்னு அடுத்து தொழில் வெளியே போடுறாங்க. 5 8 குழந்தை அப்படி தேவைப்பட்ட அந்த மாதிரி முக்கிய முக்கிய தான் குழந்தை பார்த்துருக்காங்க. இன்னொரு அம்மா, அது விவசாய குடும்பம். 15 வயசில் வயசுக்கு வந்தால், 14 வயசில் கல்யாணம் பண்ணாங்க, 17 வயசில் ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. எங்கள் அண்ணன் 1946-47 காலையில் சிரிச்சிட்டு இருந்தால் நைட்டில் சேர்த்து போயிட்டான். எம்ஜிஆர் கலந்து இருப்பான், ஒரே நாள் 14 வருஷம் பிளேக்கில் சேர்த்து போயிட்டான். இப்போ கொரோனா என்ன பண்ணுது, இந்த கொரோனாவோட அப்பன் அது
1946. அந்த அம்மாவுக்கு அம்மா வந்துச்சு. அம்மா வந்து என்ன முடியுமா, இது இங்கே வரும், இங்கே கூப்பிட வரும், இங்கே கூப்பிட வரும், இங்கெல்லாம் சாதாரண வரும், இதெல்லாம் சிகிச்சையாகும், இங்கே கூப்பிட வரும், கால் உள்ளங்கால் அடிப்பக்கத்தில் வரும். அம்மா வந்துச்சுன்னா ஆத்தா வந்துட்டா, ஆத்தா வந்து போய் ஒரே மருந்து கிடையாது, வெள்ளக்காரன் காலம் தூக்கி போய் மாலியம் அம்மன் கோயிலில் போட்டுருவாங்க. அம்மன் கோயில் போட்டால் மேலே துணி போட்டுருவாங்க, ஊற்றிட்டு ஈரும்பராமுக்கு ஒரு சின்ன வியாபாரம் கொடுத்துருப்பாங்க, நம்ம இப்படி வீசிட்டே நீ படுத்துக்க வேண்டாம், எப்படி இருந்தால் பாஞ்சாலும் புண்ணெல்லாம் ஓப்பன் ஆகி சேஃப்டிக் ஆகி செத்து போக போகிறான், உடனே சூழ்நிலை போட்டுருவாங்க. இதுதான் மாமூலாக பண்ணுறது. இதை போதா குறைக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு 7 வயசு 6 வயசில் சின்ன வீட்டு அக்கா கொஞ்சம் தங்கச்சி குழந்தை இருக்கு, அது போய் பக்கத்தில் குறைச்சினா அந்த வியாபாரத்தை விட்டு ஆத்தா நீங்கள் பார்த்துக்கு, நான் வயசில் அந்த குழந்தைய பொழுது வீசிட்டு இருக்கும். இப்படி 15வது நாள் செப்டிக்காக சாக வேண்டியவன் பொழைச்சிட்டான். எப்போ நீ பாருங்க, சாக வேண்டிய பொழைச்சிட்டான். பொழைச்ச என்ன, பொழைச்ச ஒரு வேலை கொடுக்கணுமில்ல, வேலை என்னென்னா 2 கண் ஒழுகி போச்சு. இதில் கற்பனை முடியுமா மேடம், நினைச்சு பண்ணுங்க, நல்லா வாழ்ந்துருந்தோம் 15 வருஷம், 2 கண் ஒழுகி போச்சு. என்ன ஆத்தான், அப்படியே மெல்ட்டாகி போயிட்டு கூட குழி இருக்குது, குழியை தோல் மட்டும் முடிச்சுட்டு என்ன குழி இருக்குது. நான் போட்டோ வந்து திருக்குறளுடைய உரைகளில் திருக்க பலங்காரம் பண்ண போகிறேன், திருக்குறள் உரை இந்த அம்மாவுக்கு கதை வாங்கி அந்த கதை போய் போகும்போது வெற்றிமான ஃபோட்டோ அனுப்புகிறேன். 2 கண் ஒழுகி போச்சு, போச்சு குறிஞ்சி போச்சு, இப்போ சுத்தமாக பிளைண்டு. அப்படியே பார்த்தா பார்த்தா புருஷன் எங்கே இருக்கான்னு கேட்டால் பக்கத்தில் நின்றுக்கானா, அப்படியே தடை விட்டு போனான். காலை பிடிச்சா, நான் இனிமேல் உங்களுக்கு பயன்பட மாட்டேன், நீ இன்னொருத்தி கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த பையனை மட்டும் வளர்த்து ஆளாக்கி விட்டுருங்க அப்படின்னா, படிக்காத அந்த பாமர மனுஷன் சொன்னான், ஏந்தாயி இந்த அம்மை எனக்கு வந்து நான் குருடாயிருந்தேன்னா எனக்கு நீ கஞ்சி ஊற்ற மாட்டேயாதாயின்னு கேட்டான். ரெண்டு பேர் கட்டி பிடிச்சி அழுதாங்க, ரெண்டு பேர் கட்டி பிடிச்சி அழுதாங்க, அடுத்து வாழ்க்கை தொடர்றாங்க. நல்லா ஞாபகத்துங்க, 16 வயசு வரைக்கும் அந்த அம்மா இங்கே தோட்டத்து சாலைன்னா தோட்டத்து வீடு பேர், சாலை என்பது கிராமப்புறங்களில் தோட்டத்து வீடு, சாலையில் குடியிருந்துருக்காங்க. இப்போ அவளுக்கு தான் இந்த மாதிரி களம்னா என்னென்னு தெரியும், திறந்த வழி சாலைக்கும் திறந்து ஏன்னு. இந்த மெயின் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒத்தச்சா போட்டுக்கும், அதுதான் சமையல் கட்டு. சமையல் கட்டுக்கிறது நம்ம தெரியும், எங்கிட்ட 15 வருஷம் வாழ்ந்துருக்கா இல்லையா, இதுக்கு அப்படியே போனால் சமையல் கட்டு எஜ்ஜி தெரியும். கதவை திறப்பான், கதை தான் அப்படி உள்ளே போனால் 10 அடி போனால் கீழே வந்து எங்கள் ஊர் பார்த்தா அடுப்பு வந்து தரையில் தான் இருக்கும், தரையில் இருப்பு விறகு வைக்கிற பகுதி ஒன்றுக்கு இன்னொன்றுக்கு ஓவுன்னு பேர். இது மெயின் பாத்திரம், பக்கத்தில் ஒரு ஓட்டை அது ஓவுன்னு சொல்லி அது தனியாக சின்ன பாத்திரம் வச்சு பருப்பு வைப்பாங்க, இதை மெயின் சமையல் பண்ணுவாங்க. இந்த பக்கம் விறகு, அந்த பக்கம் பரசு சாமான இருக்கும். சரி நிதானத்திலே போய் உட்காந்து இதெல்லாம் பார்த்துக்குவா, நேரம் வெளியே வருவா, செவத்து பிடிச்சிட்டே வருவா. தட்டு போருங்கிறது மாட்டு போகிற தீனி, அது எங்களுக்கு நமக்கு தெரியும், அது அப்படியே போவான். நிதானமாக போய் கொஞ்சம் உருவிட்டு வந்து இன்னும் 10 அடி வந்தால் காடி, காடியில் மாட்டு தீனி போட விடணும், காடி கிட்ட வருவா, வந்தோடனே மாடு தெரியும், மாட்டுக்கு அந்த தீனி போடுவா, 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவா, அது சாப்பிட்டுருக்குது. நேராக தடை வைத்தே வீட்டுக்கடை போய் ஒரு போசி பால் கலக்க போசி எடுத்துகிட்டு திரும்ப வந்து திமிழ்மலை கை வச்சு தடை வீட்டு வந்து வார் பகுதி வந்து உட்காந்து மடியை தண்ணி அடித்து கண் தெரியாதவா, தண்ணி அடித்து பால் கலப்பான், பால் கறந்து பால் எடுத்துட்டால இப்போ கொண்டு போய் காய காய்ச்சணும். இந்தாங்கமாக போய் உட்காந்து அடுப்பை பார்க்கும் போது தீ குச்சி உடச்சோடனே உடச்ச ஒரு ஸ்மெல் வரும், எல்லாம் தெரியும் இல்லையா, தீ குச்சி உடச்சிங்கன்னா ஒரு ஸ்மெல் வரும், கெமிக்கல் ஸ்மெல் ஒன்று வரும், அது உடச்சா எரியும் தெரிஞ்சுக்கலாம். அதை எடுத்து நம்ம அடுப்பில் வச்சோடனே பாத்திமார் காஞ்சி மூலமான தீ பற்றிக்கும், எரிய ஆரம்பிச்சோடனே சூடு நமக்கு தெரியும். இப்போ கிட்டத்தட்ட 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆனவுடனே பால் பொங்கல் எப்படி தெரியும், அந்த பாத்திரத்தில் வாப்பாடு சொல்கிற மேலே நம்ம பாடலில் கொண்டு போய் இந்த வேரில் உள்ள விடுவான், வேலை விட்டு அந்த நோரை வந்து இந்த இடத்துக்கு வந்தோடனே பால் பொங்க போதும் ஆஃப் பண்ணிக்குவான். இதுக்கப்புறம் வந்து தண்ணி கொடுக்கணும், தண்ணி வந்து இந்த சாலை சொல்லி ஓப்பன் ஸ்பேஸ்லேருந்து ஒரு 1000 அடி போனோம்னா கிணறு, கிணத்துல வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ஒரு குச்சி ஒன்று இருக்கும், தொலைக்கட்டு இருக்குது, 2 காலத்து ஒரு தாக்கி இருக்குது, தொலை உருளை ஒன்று பண்ணை உருளை ஒன்று இருக்குது. இவன் நேராக சப்போர்ட்டு போகும்போது வண்டி தடம்ங்கிறது 5-10 அடி தான் இருக்கு, இந்த பக்கம் தப்பி போனால் சோழ சேர் முட்டும், ஓஹோ நம்ம தப்பாக வந்து இப்படி வந்துடுவான். இப்போ நேராக போயிட்டு இந்த பக்கம் பத்திக்கால முட்டும் தப்பாக பண்ணி லெவலாக போய் அந்த குச்சியை பிடிச்சி தொலைக்கட்டுக்கு போய் கைத்த அந்த தொலை உள்ள மேலே போட்டு அப்படியே இழுத்து இந்த குடத்தை கட்டி கிணத்துக்கு விடுறான். 40 யாழ் கிணறு அப்படியே கடக கடக கடகடகன்னு கீழே போகுது, கீழே போய் முட்டின உடனே கை லைட் ஆகிடும், இப்போ குடம் முட்டின உடனே கை லைட் ஆகிடும், 3 வாட்டி ஆட்டினோடனே தண்ணி முண்டுக்கும், இடது கையில் 10 தடவை வலது கையில் 10 தடவை, இடது 10 தடவை விட்டு ஒரு 40 டைம்ஸ் இழுத்தோடனே குடம் மேலே வந்து கணக்கு போட்டுக்குவான், கை நீட்டின குடம் அங்கே இருக்குது எடுத்துருவான், அடுத்த கூட கட்டிடுவான். இப்படி எடுத்துகிட்டு யார் துணையும் இல்லாமல் அந்த அம்மா ஒன்று தலையில் ஒன்று இடுப்பில் வச்சு கொண்டு வந்து மாட்டுக்கு தாடி கொட்டுவான், குழந்தை காக்க கூட குளிப்பாட்டுக்கு அண்டா தண்ணி காய வைப்பான். இப்படியெல்லாம் சேர்ந்து வாழ்ந்து அந்த பெண்மணி பிறகு ஒரு பெண் குழந்தை பெற்றாள், அப்புறம் 2 பசங்க பெற்றான், எல்லாம் பெருசானாங்க. அது பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, பெரிய பையன் வந்து நேராக செம்மநாள் கோயிலில் போய் ரைஸ் நெல் வியாபாரம் பண்ணான், அங்கேருந்து கேரளாவுக்கு இது எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு 3 குழந்தைக்கு பிறந்துச்சு, 2வது குழந்தை பெண் குழந்தை. மோடி அரசாங்கத்தில் முதல் பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது நிதியமைச்சரில் இணை செயலராக இருந்த ராமலிங்கம் என்பவருக்கு அவன் பேத்தி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. 14 வயசு சேர்த்துருக்க வேண்டியவன் 86 வருஷம் வாழ்ந்து புருஷன் சேர்த்து போனதுக்கப்புறம் 2007 சேர்த்தான். இந்த மாதிரி மகத்தான பெண்கள் இந்த மண்ணில் வாழ்ந்த பூமி
படைப்பு கடவுள் நீங்க, படைப்பு கடவுள் நீங்க, நீ நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. வாழ்க, 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 வணக்கம்.